சிறுநீரகத்துல இருக்க கல் எல்லாமே கரைச்சிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழை மரத்தை பாத்தீங்கன்னா அறுத்துட்டு இருக்கேன். இந்த வாழை மர தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகத்துல இருக்க கல் எல்லாமே கரைச்சிடுங்க. இன்னைக்கு நம்ம வாழை மரத்துல இருந்து தண்ணி எப்படி எடுக்கிறதுதான் பாக்க போறோம். வாங்க எப்படின்னு பாத்திரலாம். நேத்து பாத்தீங்கன்னா வாழை தார வெட்டினோம், அதனால பாத்தீங்கன்னா வாழை மரத்தையும் வெட்டிட்டோம். இன்னைக்கு அந்த வாழை மரத்துல இருந்தாங்க வாழை தண்ணியை எடுக்க போறோம். வாழை மரத்தை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமப்படுத்தி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த வாழைத்தண்டுல குழி பண்ணணும். பாருங்க எவ்வளவு தண்டு வந்திருக்குன்னு. நம்ம தண்டு எடுக்க எடுக்கவே பாத்தீங்கன்னா தண்ணி ஊறிட்டே தான் இருக்கு பாருங்க. பாருங்க நல்லா குழி தோண்டிட்டோம். என் கை பாத்தீங்கன்னா ஒரு கை உள்ள போகுது. இந்த அளவுக்கு தோண்டினாவே தண்ணி நமக்கு நிறைய கிடைக்கும். வாழை மரத்தை பாத்தீங்கன்னா நம்ம குழி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பண்ற விஷயம் தாங்க ரொம்பவே மெயின். எப்படின்னு பாருங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் வெந்தயம். சீரகமும் வெந்தயம் பாத்தீங்கன்னா போட்டாச்சு. இப்ப வாழை மரத்தை வாழல வச்சு கட்டிடலாம். ஃபர்ஸ்ட் குழிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன வாழல வச்சிடலாம். அதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு வாழல வச்சு இப்ப வாழை நார வச்சு கட்டிடலாம். வாழை மரத்தை பாத்தீங்கன்னா நம்ம கட்டியாச்சு. இப்ப காலையில பாத்தீங்கன்னா 8 மணி ஆச்சு, சாயந்தரம் 4 மணி இல்லனா 5 மணிக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி எவ்வளவு வந்திருக்குன்னு. டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 5:30 மணி ஆச்சுங்க. இப்ப நம்ம வாழை தண்ணி எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தறலாம். ஃபர்ஸ்ட் மேல இருக்க வாழைல எடுத்துறலாம். இப்போ நாம இந்த சின்ன வாழலை எடுத்துறலாம். பா தண்ணி பாருங்க அப்படியே நெம்பிருச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் விட்டுருந்தா தண்ணி நிறைஞ்சு வழிஞ்சிருக்கும் போல. அந்த அளவுக்கு பாருங்க தண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணி பாருங்க நமக்கு தழும்ப தழும்ப வந்திருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க வாழை தண்ணி எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம தண்ணி எடுத்துறலாம். இந்த கப்பே பாத்தீங்கன்னா தண்ணி பிடிக்காது போல, அவ்வளவு நிறைய இருக்கு தண்ணி பாருங்க. நம்ம ஒரு கப் நிறைய வச்சு எடுத்தும் மிச்சம் இன்னும் இருக்கு. நமக்கு தனியா ஒரு டம்ளர் ஊத்தி குடிச்சிடலாம். வாழை தண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிருச்சு, குடிச்சிடலாம். லைட்டா துவர்ப்பா இருக்குங்க, ஆனா சூப்பரா இருக்கு. துவர்ப்பு பிடிக்காதவங்க சக்கரை கொஞ்சம் சேர்த்து குடிங்க. சக்கரை சேர்க்காம குடிக்கிறதா ஒரிஜினல் மருத்துவ குணம் நமக்கு கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கிறதா நீங்க குடிச்சீங்கனாவே உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரக கல் பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. நீங்க லைக் பண்றீங்களோ கமெண்ட் பண்றீங்களோ எனக்கு தெரியாது. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மருத்துவ குணமான தகவல், எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாய்.